இதற்கு முந்தைய பதிவில் கலச பிரதிஷ்டாபனம் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றியும், நவராத்திரினா என்ன, அப்போ என்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும், எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லையும் இப்போது டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக முதல் நாள் பூஜை. இந்த முதல் நாளில் சப்த கன்னியர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய தேவி மகேஸ்வரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அம்பிகையுடைய தோல்லிருந்து உருவானவங்க தான் தேவி மகேஸ்வரி. ஈஸ்வரனுடைய முழு சக்தியை காட்சி தருபவள் தேவி மகேஸ்வரி தான். தேவி மகேஸ்வரியுடைய துணை இருந்தனால தான் ஈஸ்வரனால் சம்ஹாரமே செய்ய முடிஞ்சது. தேவி மகேஸ்வரிக்கு மூன்று நேத்திரங்கள் இருக்கும். ஜடாமௌடத்தை தாங்கியிருக்கக்கூடிய இந்த தேவியை வழிபடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். சில மனிதர்களுக்கு தொடர்ந்து கோபம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த தேவியை வழிபடும் பொழுது அவங்களுடைய மனநிலை வந்து சாந்தமடையும். ரிஷபத்தை வாகனமாக கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த தேவிக்கு பஞ்ச முகங்களும் பத்து கரங்களும் இருக்கும். வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய கரங்கள் எப்பவுமே அபயமுத்திரையில் இருக்கும். பிற கரங்களில் வஜ்ரம், திரிசூலம், பரசு போன்ற ஆயுதங்கள் இருக்கும். தேவியுடைய இடது பக்க கரங்களில் வரதமுத்திரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாகம், பாசம், அங்குசம், மணி போன்றவற்றும் பிற கரங்களில் இருக்கும். இந்த தேவி வெண்ணிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பால். அதனால் இந்த முதல் நாள் பூஜை அன்னைக்கு நீங்கள் கலசத்திற்கு வெண்ணிற பட்டு உடுத்தி நீங்களும் வெள்ளை நிற ஆடை அணிந்து தேவிக்கு பூஜை செய்யலாம். இந்த தேவிக்கு பூஜை செய்யும் பொழுது நமக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு கிடைக்கும். தொடர்ந்து நமக்கு மன உளைச்சல் இருந்தாலோ இல்லை தொடர்ந்து பல சிக்கல்கள் இருந்தாலோ அதிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். இந்த தேவிக்கு நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா இது நவராத்திரியுடைய முதல் நாள் பூஜை. அதனால நம்ம முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கி இனி வரக்கூடிய பூஜைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து அதற்கப்புறம்தான் நம்ம வந்து தேவிக்கான பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். விநாயக பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத இதற்கு முன்னாடி பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். விநாயக சதுர்த்தி பூஜையை விளக்கப்படுத்தும் பொழுதே மஞ்சளினால் ஆன விநாயகருக்கு எப்படி பூஜை செய்யணும், அதாவது விநாயக பூர்வாங்க பூஜைன்னு சொல்லியிருப்போம். அதை பற்றி நாங்கள் விளக்கங்கள் அங்கே கொடுத்துருக்கேன். தியானம் எப்படி செய்யணும், அதற்கு சங்கல்பம் அடுத்து எப்படி செய்யணும், விநாயக பெருமானை எப்படி ஆவாகனம் செய்யணும்னு பல விஷயங்கள் அங்கே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அது பார்த்துட்டு அந்த முறையிலேயே விநாயக பெருமானுக்கு பூஜை செய்து அவருக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு அடுத்து தேவி மகேஸ்வரிக்கான பூஜையை நீங்கள் செய்யலாம். இதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்த கண்ணியருடைய 108 போற்றிகளை பத்தி ஒரு பதிவு கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க பார்த்து அதுல இருக்கக்கூடிய 108 போற்றிகளை பாராயணம் செய்து தேவிக்கான பூஜையை நீங்க செய்யணும். நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு வெளியில் போகவே பயமாக இருக்குது, நாங்கள் பொருட்கள்லாம் வாங்கி பலகாரமெல்லாம் செய்து நைவேத்தியம் படைக்கிறதுக்கு எங்களால் முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிற வேலைகள் இருக்குது, நாங்கள் வெளியில் போகிறோம், வெளியில் போயிட்டு வரோம், எங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து அதற்கப்புறம் பிரசாதம் செய்கிறதற்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த பூஜை செய்கிறது அப்படின்றது அவசியம். இந்த பூஜை செய்யாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அன்றைக்கி பிரசாதமாக படைக்கலாம். இல்லைன்னா பாலில் சக்கரை கலந்து அதையும் தேவிக்கு நீங்கள் பிரசாதமாக படைக்கலாம். பழ வகைகள் அதையும் நீங்கள் தேவிக்கு பிரசாதமாக படைக்கலாம். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தேவிக்கு பிரசாதமாக படைக்கலாம். நீங்கள் தேவிக்கு பிரசாதம் படைச்சு தூபாராதனை தீபாராதனை எல்லாம் காமிச்சு அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு, அதாவது இந்த நவராத்திரி காலத்தில் சுமங்கலிகளை கூப்பிட்டு சுமங்கலிக்கான தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது அவசியம். அதனால இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேரை கூப்பிடாட்டின் கூட தினம் ஒரு சுமங்கலி அப்படின்னு கூப்பிட்டாலும் 9 தினங்களுக்கு 9 சுமங்கலி பெண்கள் வருவாங்க. அந்த கணக்கின் அடிப்படையில் நீங்கள் தினமும் சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் தாம்பூலம் வைத்து கொடுக்கறது அவசியம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் ஹிந்து தர்மா அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் நவராத்திரியுடைய மகத்துவத்தை உணர செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆத்யாத்மிக நிதியோடு இணைந்து ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனுடைய பெருமையை பரமானந்தம்னு உணர்ந்து அதில் லயித்து இறைவனுடைய திருவடி அப்படின்ற அணையா விளக்கை நீங்கள் அடையணும் நான் கேட்டுக்கிறேன்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதையோனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோட உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெழும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.